மிக அற்புதமான கருத்துக்களை இங்கே வைத்தார்கள். இந்த கருத்தில் இப்போ நம்ம கரு நாகராஜர் சொன்னாங்க, என்னாடி நம்ம பேங்க் சமாச்சாரத்தில் நடந்த பிறகு ஏற்பட்ட சம்பவத்தையும் நம்முடைய நாடா சங்கங்கள் இல்லாத ஏரியாவே கிடையாது. எல்லா ஏரியாவும் நம்ம சங்கம் இருக்குது. எல்லா சங்கங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு நாடா சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் எழுச்சியை நாம் காட்ட வேண்டும். எழுச்சியை காட்ட வேண்டும், ஒற்றுமையான ஒரு ஒரு இதை நாம் உண்டாக்க வேண்டும். நாடா சங்கத்தை என்னைக்கு வைக்கலாம்? கௌரவிய சவுந்தர பாண்டியனார் தான் நாடாருக்காக முதல் முதல்ல சட்டசபையில் குரல் கொடுத்தவர். நம்ம வந்து நாடாருக்காக காமராஜர் எதுவும் செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாடாருக்காக காமராஜர் இதை செஞ்சார்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோருக்கும் செய்தார், எல்லோருக்கும் செய்தார், அனைவருக்கும் செய்தார், அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்றாக நினைத்தார், ஒன்றாக நினைத்து செயல்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் நாடார் சமுதாயத்தை சட்டசபையில் கூட கொஞ்சம் குரல் கொடுத்தவர் ரவுடிபிஏ சவுந்தரப்பட்டியனார் அவர்கள். அந்த ரவுடிபிஏ சவுந்தரப்பட்டியனார் அவர்களுடைய பிறந்த தினவை நாடா தினமாக கொண்டாட வேண்டும். நாடா தினமாக கொண்டாட லட்சக்கணக்கான மாண மக்கள் அங்கே நாம் கூட்ட வேண்டும். கூட்டி காட்டினால்தான் நாடாருடைய உணவு என்ன என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். யாரும் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்கணும்னா இதை தவிர வேறு வழி இல்லை, இதை தவிர வேறு வழி இல்லை. அதை அரணாச்சி என்ன தலைவர் அவர்கள் செய்வார்கள் என்று அவரோடு நாம் அனைவரும் எப்போது கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாட்டி விடு, கிளிப் கிளிப் கீழே.
நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன் சங்க அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இரவு பகல் பாராமல் சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் பூந்தமல்லி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.